செய்திகளை வருகிறார். இஸ்ரேல் மக்கள் செல்வதை கடந்து வந்த போது இறைவன் எகிப்தியருக்கு நேர்ந்து போனாகவும் இஸ்ரேலியர்களுக்கு வழிபிறப்பாகவும் என்று வழிநடத்தி சென்றதை ஒளிபரப்பாடு சுட்டி காட்டுகிறது. நம்மிடம் உள்ள அவைகளை அகற்றி உருவாக்கி அழைத்து செல்வதன் பொருளை விளக்குகிறது. கிறிஸ்துவை குறிக்கும் பாஸ்கா தெரியாமல் இயேசுவே தொடக்கமும் முடிவும் என்பதையும் காலங்களும் யுகங்களும் அவருக்கு உட்பட்டதையும் ஆட்சியும் மாட்சியும் பெறத்தக்கவர் அவரே என்பதையும் உலகத்தில் சிவப்பு வழிபாட்டிற்கு நம்மை ஆயத்தமாக்குவோம். நெருப்பு பல வகைகளில் கண்ணுக்கு பயன்படுகிறது. நெருப்பு தூய்மைப்படுத்தும் கல்வியாகவும் ஒளியை கொடுக்கக்கூடியதாகவும் விளங்குகின்றது. திரு வழிபாட்டில் நெருப்பு தூவத்திற்கு பயன்படுகிறது. எனவே இந்த நெருப்பை இப்போது குருபானில் புரிஞ்சப்படுத்துவார். பாஸ்கா தேதி கிறிஸ்துவை குறிக்கிறது. அதில் வரையும் சிலுவை அடையாளம் சிலுவை மரத்தின் வழியாகத்தான் உயிரின் மகிமை உண்டு என்பதை காட்டுகின்றது. கிறிஸ்து காரிகள் கிராமத்தை கடந்து நிற்கின்றார் என்பதை குறிக்கின்ற வகையில் குருபானில் பாஸ்கா தேதியில் அகலமும் நகரமும் எழுத்துக்களையும் சிலுவையின் நான்கு கோணங்களில் நிகழும் ஆண்டின் வெண்களையும் எழுதுவார். பின்பு ஐந்து சாம்பிராணி மனிதரை சிலுவையில் கழிப்பார். அதுவே இயேசுவின் ஐந்து காயங்களை குறிக்கின்றது. பாவம் என்னும் இருள் நிறைந்த வாழ்வை கலைத்திருந்து பொதுவாகி ஒளியின் கலைக்கற்களை அணிந்து கொள்ள வேண்டும் என்பதன் அடையாளமாக புனிதப்படுத்தப்பட்டிருந்து பாஸ்கா தேதி கற்பிக்கப்படும். குறித்த இயேசு நம்முடைய மத்தியில் இருக்கின்றார் என்பதை இது காட்டுகிறது. கிறிஸ்து என்ற குறிப்போடு நாமும் சேர்ந்து தீபமாக எரிவோம், பிறருக்கு ஒளி கொடுப்போம், வழிபாட்டுவோம். காலங்கள் அவருடைய
கிறிஸ்துவின் ஒளியதோ மெசியாவாகிய இயேசு ஒளியானவர். இந்த ஒளி திருச்சபையில் இன்று மீட்பின் கருவியாக செயலாற்றுகின்றது. இந்த மீட்பின் வரலாறு இப்போது புகழுரையாக பாடப்படுகின்றது. ஆகவே அனைவரும் கைகளில் எரியும் மெழுதிரிகளை பிடித்து கொண்டு நின்ற வண்ணம் பக்தியோடு மீட்பின் வரலாற்று உண்மைகளை நமது உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுவோம். வானக தூதரணி மகிழ்வதாக, இப்புனித நிகழ்வில் பெருமகிழ்ச்சி பொங்குவதாங்க. மாபெரும் மன்னரது வெற்றிக்காக எக்காலம் துணித்து மீட்பை அறிவிப்பதாக. இப்பெரும் சுடர்களால் ஒளி வீச பெற்று இவ்வுலகம் பெருமகிழ்ச்சி கொள்வதாங்க. முடிவில்லா மன்னரது பேரொளியால் இத்துலகெல்லாம் துலங்கி தன்னை சூழ்ந்த இருள் அனைத்தும் ஒளிந்ததென உணர்வதாக. இப்பெரும் சுடர்களால் அழகு பெற்று அன்னையாம் திரு அமையும் களி கூர்வதாக. எனவே மக்கள் அனைவரின் பேரொளியால் இக்கோவில் எதிரொளித்து முழங்குவதாங்க. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராங்க. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம்மறைவனாக்கிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. கண்ணுக்கு புலப்படாத இறைவனாகிய எல்லாமல்ல தந்தையையும் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் இதய பற்றுதலோடு முழு மனதோடும் மாயார பாடி புகழ்வது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். ஆதாமினால் வந்த கடனை
கிறிஸ்துவே என்றும் உள்ள தந்தைக்கு தமது பெயரால் செலுத்தி பாவத்துக்குரிய கடன் சீட்டை தாம் சிந்திய திரீரத்தால் அழித்து விட்டார். ஏனெனில் பாஸ்கா விழா இதுவே, இதில் மெய்யான செம்மறியாகிய கிறிஸ்து கொலை உண்டார். அவரது இரத்தத்தால் நம்பிக்கையாளரின் கதவுகள் அச்சிக்கப்படுகின்றன. முன்காலத்தில் முன்னோரான இஸ்ராயல் மக்களை நீர் எகிப்திலிருந்து விடுவித்து அவர்கள் கால் நனையாமல் செங்கடலை கடக்க செய்ததும் இந்த இரவிலேதான். நெருப்பு தூணின் வெளிச்சத்தால் பாவத்தின் இருளை அகற்றிய இரவும் இதுவே. பூகுலங்குமின்று கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்களை உலகின் தீய வழிகளிலிருந்தும் பாவ இருளிலிருந்தும் பிரித்து அருள் வாழ்வில் மீண்டும் சேர்த்து தூயவராக்கியதும் இந்த இரவிலேதான். சாவின் தலைகளை தகர்த்தெறிந்து கிறிஸ்து பாதாளத்திலிருந்து வெற்றி வீரனாக எழுந்ததும் இந்த இரவிலேதான். ஏனெனில் இத்தகைய மீட்பின் பயனை யாம்பராவிடில் பிறந்ததால் எப்பயனும் இல்லையே. நீரம் மீது அருள் கூந்து காட்டிய பரிவிறக்கம் எத்துணை வியப்புக்குரியது. அடிமையை மீட்குமாறு மகனையே கையளித்த அளவில்லா அன்பு பெருக்கே. ஓ ஆதாமின் பாவமே, உன்னை அழிக்க கிறிஸ்துவின் சாவு திண்ணமாக தேவைப்பட்டது. இத்துணை மாண்புமிகு மீட்பரை அடைந்ததால் பேறு பெற்ற குற்றமே. ஓ மெய்யாகவே பேறு பெற்ற இரவே, பாதாளத்திலிருந்து கிறிஸ்து உயிர்த்தெழுந்த காலமும் நேரமும் அறிய நீ மட்டுமே பேறு பெற்றாய். இரவு பகல் போல் ஒளிபெறும் நான் மகள் உற இரவும் ஒளி தரும் என எழுதியுள்ளது இந்த இரவை குறித்தே. ஆகவே புனிதப்படுத்தும் இவ்விரவின் நித்திரை நிகழ்ச்சி தீமையை ஒழிக்கின்றது, குற்றங்களை கழுவி போக்குகின்றது, தவறினோருக்கு மாசின்மையையும் துயருற்றோருக்கு மகிழ்ச்சியும் அளிக்கின்றது, பகமையை விரட்டுகின்றது, ஆணவத்தை அடக்குகின்றது, மன ஒற்றுமையை உருவாக்குகின்றது. ஆகவே தூய தந்தையே, அருள் பொழியும் இவ்விரவில் நாங்கள் உமது புகழ்ச்சிக்காக அளிக்கும் மாலை பலியை ஏற்றருளும். தேநீர்களின் உழைப்பான மெழுகிலிருந்து உருவான இத்திரிவை மிக சிறப்புடன் உமக்கு ஒப்பு கொடுத்து மாலை பலி செலுத்துகின்றது. இறைவனின் மாட்சிக்காக செந்தளலாய் சுடலறியும் சுடர்விட்டெறியும் இந்த நெருப்பு தூணின் பெருமையை அறிந்திருக்கின்றோ. இத்தீயிலிருந்து பல விளக்குகளை ஏற்ற தம்மொழியில் இருந்து பங்கு கொடுத்தாலும் அது குறைவுபடுவதில்லை. ஏனெனில் தாய் தேந்தமிழுக்கு உருகுவதால் உயர் மதிப்புள்ள தீ வளர்க்கப்படுகின்றது. விண்ணுக்குரியவை மண்ணுக்குரியவை ஓடும், கடவுளுக்குரியவை மனிதருக்குரியவை ஓடும். மெய்யாகவே கடவுளுக்குரியவை ஓடும், மெய்யாகவே இணைந்தது பெரு பெற்ற இந்த இரவிலேதான். எனவே ஆண்டவரை உம்மை வேண்டுகின்றோம். உமது பேரின் மாட்சிக்காக நேர்ந்தளிக்கப்பட்ட இந்த மெழுகுதினி இவ்விரவின் இருளை ஒழிக்குமாறு குறைபடாமல் நின்று எறிவதாக. இது இனிமை தரும் நறுமணமாக ஏற்கப்பட்டு விண்ணக விளக்குடன் கலந்து கொள்வதாக. விடிவெளி எழும்போது இது சுடர்விட்டு எறிவதாக.
ஒருபோதும் மறையாத அந்த விடிவள்ளி உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவேதான். பாதாளத்திலிருந்து திரும்பி வந்து மனித இனத்தின் மீது அமைதியுடன் ஒளி வீசி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே. ஆமென். இப்பொழுது நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க இருக்கின்றோம். எழுதுகளை அணைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இன்றைய வழிபாட்டின் இரண்டாம் பகுதியாகிய இறைவாக்கு வழிபாட்டிற்கு செல்வோம். இன்று இறைவாக்கு வழிபாடு உலக படைப்பு, மனித படைப்பு, மனிதரின் பாவ அடிமைத்தனம், விடுதலை பெற்ற செங்கடல் நிகழ்ச்சி, ஆபிரகாம் பலி, உறவு பலி, இசாயா தரும் இறைவனின் வாக்குறுதிகள், எசேக்கியல் வழி புதியன செய்வேன், புதிய ஆவி, புது படைப்பு, வாக்குறுதி, இவற்றை சுட்டி காட்டும் பழைய ஏற்பாட்டு வாசகங்கள் முடிந்து 40 நாட்களாக பாடாது இருந்த அல்லேலுயா என்ற வெற்றி கீதம் பாடப்படும். அதனைத் தொடர்ந்து புதிய ஏற்பாடு ரோமையர் திருமுகத்தில் உயிர்த்த கிறிஸ்துவோடு இணைந்துள்ள நமது புது வாழ்க்கை, அவரது பாடுகள், மரணம், உயிர்ப்பில் மறைந்துள்ளதை புனித பவுல் விளக்குகின்றார். நற்செய்தியில் கிறிஸ்துவின் உயிர்ப்பு செய்தி சாட்சியப்படுத்தப்படுகிறது. எனவே இந்த வாசகங்களுக்கு பயபக்தியுடன் பங்கு கொள்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருவிழிப்பை சிறப்புடன் கொண்டாட உள்ள நாம் அமைதியான இதயத்தோடு இப்பொழுது இறைவார்த்தையை கேட்போமாக. கடந்த காலங்களில் கடவுள் தம் மக்களை எவ்வாறு மீட்டார் என்றும் இறுதியாக தம் திருமகனை நமக்கு மீட்பராக அனுப்பினார் என்றும் சிந்திப்போமாக. மேலும் விடுதலை அளிக்கும் இந்த பாஸ்கா நிகழ்வினால் மீட்பின் நிறைவுக்கு நம் இறைவன் நம்மை இட்டு செல்வாராக. முதல் வாசகம். கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார், அவை மிகவும் நன்றாய் இருந்தன. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1:2, 2 அதிகாரம். தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றிற்று. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் நீர்த்திரளுக்கு இடையில் வானம் தோன்றுக, அது நீரினின்று நீரை பிரிக்கட்டும் என்றார். கடவுள் வானத்தை உருவாக்கி வானத்திற்கு கீழுள்ள நீரையும் வானத்திற்கு மேலுள்ள நீரையும் பிரித்தார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் வானத்திற்கு விண்ணுலகம் என்று பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று இரண்டாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் விண்ணுலகுக்கு கீழுள்ள நீரெல்லாம் ஓரிடத்தில் ஒன்று சேர உலர்ந்த தரை தோன்றுக என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் உலர்ந்த தரைக்கு நிலம் என்றும் ஒன்று திரண்ட நீருக்கு கடல் என்றும் பெயரிட்டார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் புட்பூண்டுகளையும் விதை தரும் செடிகளையும் கனி தரும் பல மரங்களையும் அந்தந்த இனத்தின்படியே நிலம் விளைவிக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. புட்பூண்டுகளையும் விதையை பிறப்பிக்கும் செடிகளையும் கனி தரும் மரங்களையும் அந்தந்த இனத்தின்படி நிலம் விளைவித்தது. கடவுள் அது நல்லது என்று கண்டார்.
மாலையும் காலையும் நிறைவுற்று மூன்றாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் காலங்கள் நாள்கள் ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கும் விண்விரிவினில் ஒளிப்புலம்புகள் தோன்றுக. அவை மண்ணுலகிற்கு ஒளிதர விண்விரிவினில் ஒளிப்புலிம்புகளாக இருக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் இருபெரும் ஒளிப்புலம்புகளை உருவாக்கினார். பகலை ஆள்வதற்கு பெரிய ஒளிப்புலம்பையும் இரவை ஆள்வதற்கு சிறிய ஒளிப்புலம்பையும் மற்றும் விண்மீன்களையும் அவர் உருவாக்கினார். கடவுள் மண்ணுலகிற்கு ஒளிதர விண்ணுலக வானத்தில் அவற்றை அமைத்தார். பகலையும் இரவையும் ஆள்வதற்கு ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் அவற்றை அமைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று நான்காம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக விண்ணுலக வானத்தில் நிலத்திற்கு மேலே பறவைகள் பரப்பனவாக என்றார். இவ்வாறு கடலின் பெரும் பாம்புகளையும் திரள் திரளாக நீரில் நீந்தி வாழும் உயிரினங்களையும் இறக்கையுள்ள எல்லாவித பறவைகளையும் அவ்வவற்றின் இனத்தின்படி கடவுள் படைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். கடவுள் அவற்றிற்கு ஆசி வழங்கி பலகி பெருகி கடல் நீரை நிரப்புங்கள், பறவைகளும் மண்ணுலகில் பெருகட்டும் என்றுரைத்தார். மாலையும் காலையும் நிறைவுற்று ஐந்தாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் கால்நடைகள் ஊர்வன காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவ்வவற்றின் இனத்தின்படி நிலம் தோற்றுவிப்பதாக என்றார். கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்வன ஜாவற்றையும் அவ்வவற்றின் இனத்தின்படி உருவாக்கினார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம், அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன ஜாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பலகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள் பழ மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன், இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று ஆறாம் நாள் முடிந்தது. விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்க பெற்று நிறைவேய்தின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை ஏழாம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆவியை அனுப்பும் ஆவி
அடி தாளத்தின் மீதாமைத்தீர் ஆகவே அது என்றும் ஆசை ஊராதிருக்கும் பூமியை நீர் அடி தாளத்தின் மீதாமைத்தீர் ஆகவே அது என்றும் ஆசை எல்லோரும் எழுந்தெழுங்கள். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இல்லாமல் இறைவா, உம்முடைய செயல்கள் அனைத்தையும் நீர் வியப்புக்குரிய வகையில் சீர்படுத்துகின்றீர். தொடக்கத்து நீர் உலகத்தை படைத்தது மாபெரும் செயலே. இறுதி நாட்களில் எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானார் என்பது அதைவிட மாபெரும் செயல்களாகும். மீட்படைந்த மக்கள் இதை கண்டுணர செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இரண்டாம் வாசகம். இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவசனம் 15, அதிகாரம் 15:1 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, என்னை நோக்கி அள வேண்டும், முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல், கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்து விடு. இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள். நான் எகிப்தியரின் மனதை கடினப்படுத்துவேன், அவர்கள் இஸ்ரேலியரை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்போது பார்வோனின் அவருடைய படைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றி உறுவேன். பார்வோனின் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றியுறும் போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வார் என்றார். இஸ்ரேல் அணிவகுப்பு முன் சென்று கொண்டிருந்த இறை தூதர் அவர்களுக்கு பின் வந்து நின்றார். மேகதூணும் இடம்பெயர்ந்து முன்பக்கத்தில் இருந்து அவர்களுக்கு பின்பக்கம் வந்து நின்று கொண்டது. அது எகிப்தியரின் அணிவகுப்புக்கும் இஸ்ரேலியரின் அணிவகுப்புக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது. அந்த மேகம் எகிப்தியருக்கு இருளாகவும் இஸ்ரேலியருக்கு இரவில் ஒளியாகவும் அமைந்தது. இதனால் இரவில் எந்நேரத்திலும் அவர்கள் இவர்களை நெருங்கவில்லை. மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீச செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார். நீர்த்திரல் பிரிக்கப்பட்டது. வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் உள்ள நீர்த்திரல் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்றனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் நடுக்கடல் வரை சென்றனர். பொழுது புலருமுன் நெருப்பும் மேகமுமான தூணிலிருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து அந்த எகிப்தி அணிவகுப்புகளை நிலைகுலைய செய்தார். அவருடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைந்து போக செய்ததால் தேர் ஓட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று. அப்போது எகிப்தியர் இஸ்ரேலிடமிருந்து நாம் ஓடி சென்று விடுவோம், ஏனெனில் ஆண்டவர் தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தராகிய நமக்கு எதிராக போரிடுகிறார் என்றனர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீர்த்திரர் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள்
குதிரை வீரர்கள் அனைவர் மேலும் திரும்பி வர செய்வதற்கு உன் கையை கடல் மேல் நீட்டுகின்றார். மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே காலையின் விடியும் நேரத்தில் கடல் தன் முன்னிலைக்கு திரும்பி வந்தது. அதற்கு எதிர்பட்டு அஞ்சி எகிப்தியர்கள் விரந்தோடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுக்கடலில் அமிழ்த்தினார். திரும்பி வந்த நீர்த்திரள் தேர்கள், குதிரை வீரர்கள் மற்றும் கடலுக்குள் துரத்தி சென்ற பார்வோனின் படைகள் அனைவரையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவன் கூட தப்பவில்லை. ஆனால் இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவில் உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். நீர்த்திரர் வலதுபுறமும் இடதுபுறமும் அவர்களுக்கு சுவராக நின்றது. இவ்வாறு ஆண்டவர் அந்நாளில் எகிப்தியர் பிடியிலின்று இஸ்ரேலை விடுதலை அளித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடப்பதை இஸ்ரேல் கண்டனர். எகிப்தியருக்கு எதிராக ஆண்டவர் கைவண்ணம் காட்டி செயல் புரிந்ததை உணர்ந்து ஆண்டவர் மீது மக்கள் அச்சம் கொண்டனர். மேலும் அவர்கள் ஆண்டவனிடமும் அவர் அடியேன் மோசேயிடமும் நம்பிக்கை வைத்தனர். அப்போது மோசேயும் இஸ்ரேல் மக்களும் ஆண்டவரை புகழ்ந்து பாடிய பாடல் வருமாறு. மன்றாடுபோமாக. இறைவா, நீர் முற்காலத்தில் ஆற்றிய அரும் செயல்கள் எங்கள் காலத்திலும் தொடர்வதை உணர்கின்றோம். உம்மது வலக்கையின் ஆற்றலால் ஓரினத்தாரை பார்வோனின் கொடுமையிலிருந்து விடுவித்தீர். அவ்வாறே புதுப்பிறப்பளிக்கும் நீரினால் பிற இனத்தாருக்கு மீட்பளித்து வருகின்றீர். எனவே உலக மாந்தர் அனைவரும் உமது அருளினால்
ஆபிரகாமின் மக்களாகி இஸ்ராயல் இனத்தாருக்கு உரிய மேன்மையின் முழுமையை அடைய செய்வீராக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும்மை மன்றாடுகின்றோம். மூன்றாம் வாசகம். என்னிடம் வாருங்கள், நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றும் உள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 55 வசனங்கள் 1-11 வரை. இறைவாக்கினர் ஆண்டவர் கூறுவது, தாகமாய் இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணம் இல்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள், வாருங்கள். காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காக ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகின்றீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள், நல்லுணவை உண்ணுங்கள், கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். நான் அவனை மக்களினங்களுக்கு சாட்சியாகவும் வேற்றினங்களுக்கு தலைவராகவும் தளபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ, நீ அறியாத பிற இன மக்களை அழைப்பாய். உன் கடவுளாகிய ஆண்டவரை, இஸ்ரேலின் தூயவரை முன்னிட்டு உன்னை அறியாத பிற இனத்தார் உன்னிடம் ஓடி வருவர். ஏனெனில் அவர் உன்னை மேன்மைப்படுத்தியுள்ளார். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். கொடியவர் தம் வழிமுறையையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டுவிடுவார்களாக. அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும், அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். ஆண்டவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும், ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனத்தினர். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்து இருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும், உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவியாக மீட்பெருளும் மூச்சுக்களிலிருந்து அகமகள்வோடு தண்ணீர் மோந்து கொள்வீர்கள். மீட்பெருளும் மூச்சுக்களிலிருந்து அகமகள்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். மீட்பெருள மூற்றுக்களிலிருந்து அகமகள்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். இறைவனின் மீட்பர் அவர் மேல் நம்பிக்கை வைக்கின்ற நான் அஞ்ச மாட்டேன்,
நிற்பும் அவரே வந்து கொள்வீர்கள் மீட்பரல மூச்சுக்களிலிருந்து அகமகளோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் திருப்பெயரை போற்றுங்கள் மக்கள் இனங்களுக்கிடையே அவர் செய்களை அறிவியுங்கள் அவர் திருப்பெயர் உலகன பறை சாற்றுவார்கள் மீட்பரள மூச்சுக்களில் இருந்து அகமகளோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள் ஆண்டவருக்கு புகழ் பாமைத்து பாடுங்கள் ஏனெனில் அவர் மாட்சியுறும் செயல்களை புரிந்துள்ளார் அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக சியோனில் குடியிருப்போரே ஆர்ப்பரித்து அக்களியுங்கள் இஸ்ராயலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார் மீட்பரின் நூற்றுக்களில் இருந்து அகமகளோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள் மீட்பரிலும் மூற்றுக்களில் இருந்து அகமகளோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள் மன்றாடுவோமாக என்றென்றும் உள்ள எல்லாம் இறைவா உலகின் ஒரேது நோக்கு நீரே இக்காலத்தில் நாங்கள் கொண்டாடும் மர நிகழ்வுகளை உம்முறை வாக்கினர்களின் வழியாக முன்னறிவித்து இன்றைய காலங்களின் மர நிகழ்வுகளை வெளிப்படுத்தினீர் உமது தூண்டுதலால் அன்றி உம் நம்பிக்கையாளரின் எந்த விதமான நட்பண்பும் வளம் பெறாதென்பதால் உம் மக்களில் நிறை ஆவல்களை கனிவுடன் பெருகச் செய்வீராக உமோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் நான்காம் வாசகம் நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன் நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 36 இறைவசனங்கள் 16 தொடக்கம் 17 ஏ 18 தொடக்கம் 28 முடிய ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது மானிடா இஸ்ரேல் மக்கள் தங்கள் நாட்டில் வாழ்க்கையில் அவர்கள் தங்கள் நடத்தையாலும் செயல்களாலும் அதை தீட்டுப்படுத்தினார்கள் எனவே நான் என் சினத்தை அவர்கள் மேல் கொட்டினேன் ஏனெனில் அவர்கள் அந்த நாட்டில் இரத்தம் சிந்தி அதனை தெய்வ சிலைகளால் தீட்டுப்படுத்தினர் நான் அவர்களை வேற்றினத்தாரிடையே சிதறடித்தேன் அவர்கள் நாடுகளெங்கும் சிதறுண்டு போயினர் அவர்களின் நடத்தை கேட்பவும் செயல்களுக்கேற்பவும் அவர்களுக்கு தீர்ப்பிட்டேன் வேற்றினத்தாரிடையே அவர்கள் எங்கு சென்றாலும் என் திருப்பெயரை தீட்டுப்படுத்தினர் ஏனெனில் அவர்களை குறித்து இவர்கள் ஆண்டவரின் மக்களாக இருப்பினும் அவரின் நாட்டை விட்டு போக வேண்டியதாயிற்று என்று கூறப்பட்டது
இஸ்ரேல் வீட்டார் சென்று வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் திருப்பெயரை குறித்து நான் கவலை கொண்டேன். எனவே இஸ்ரேல் வீட்டாருக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, இஸ்ரேல் வீட்டாரே, நான் இவ்விதம் செயலாற்றுவது உங்களை முன்னிட்டு அல்ல, மாறாக நீங்கள் சென்ற இடங்களில் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் திருப்பெயரை முன்னிட்டே இவ்விதம் செயலாற்றுகிறேன். நீங்கள் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன். அப்போது உங்கள் வழியாய் அவர்கள் கண் முன்னே என் தூய்மையை நிலைநாட்டும் போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உங்களை வேற்றினத்தாரிடம் இருந்து அழைத்து பல நாடுகளிடையே கூட்டி சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப கொணர்வேன். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்குகளிலிருந்தும் தூய்மையாவீர்கள். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். புதிய ஆவியை உங்களுள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைப்பிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள். அப்போது என் மக்களாய் இருப்பீர்கள். நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Thank you.
எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. இறைவா என்று மாறாத ஆற்றலும் நிலையான ஒளியும் மாணவரே, வியத்தகு அருளடையாளமாகிய திரு அவை முழுவதையும் கனிவுடன் கண் நோக்கி அருளும் முடிவில்லா ஏற்பாட்டின்படி மனிதரை மீட்கும் அதன் பணி அமைதியுடன் நிறைவேற செய்தருளும். வீழ்ச்சி உற்றமை எழுச்சி அடைவதையும் பழமையானவை புதுப்பிக்க பெறுவதையும் கிறிஸ்துவில் தொடங்கி அனைத்தும் அவர் வழியாக முழுமையடையவும் உலகம் கண்டுணர்வதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இப்பொழுது நாங்கள் உன்னதங்களிலே கீதம் பாடி ஆண்டவருடைய உயிர்ப்பை நினைவு கூற இருக்கின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கே மாட்சிமை மிக்க இந்த இரவை ஆண்டவருடைய உயிர்ப்பின் மாட்சியால் ஒளிவிக்கின்றே. உமது திரு அவை அனைவரும் உம் சொந்த மக்கள் என்னும் மனப்பான்மையை தூண்டி எழுப்ப சொந்த மக்கள் என்னும் மனப்பான்மையை தூண்டி எழுப்பியருளும். இதனால் நாங்கள் உடலிலும் மனதிலும் புதுப்பிக்க பெற்று உமக்கு தூய்மையான ஊழியம் புரிவோமாக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகின்றோம். ஆமென்.
உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழ செய்தார். அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோமெனில், அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாயிராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பாவத்துக்கு உட்பட்டிருந்த நம் இயல்பு அழிந்து போகும். இது நமக்கு தெரியும். ஏனெனில் இறந்தோர் பாவத்தில் நின்று விடுதலை பெற்றுவிட்டார் அன்றோ. கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பது நம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கின்றோம். அவர் இறந்து பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். அப்போது அவர் வாழ்கின்றார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கின்றார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள். கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. எல்லோருமிழந்து நினைப்போம். அல்லேலூயா பாடலிலே நாங்கள் எல்லோரும் இணைந்து பாடுவோம். எல்லோருமிழந்து நிலங்கள்
பலக்கரம் வலிமையுடன் அனைத்திலும் செயலே ஆற்றியது ஆண்டவர் பலக்கரம் வலிமையுடன் அனைத்திலும் செயலே ஆற்றியது ஆண்டவர்களோடு இருப்பாராக மற்ற எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஓய்வு நாளுக்கு பின் வாரத்தின் முதல் நாள் விடிய காலையில் மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் கல்லறையை பார்க்க சென்றார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆண்டவரின் தூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து கல்லறையை மூடியிருந்த கல்லறையை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தார். அவருடைய தோற்றம் மின்னலை போன்றும் அவருடைய ஆடை உறைபணி வெண்மை போன்றும் இருந்தது. அவரை கண்ட அச்சத்தால் காவலர் வீரர் நடுக்கமுற்று செத்து போனவராயினர். அப்பொழுது மானந்தர பெண்களை பார்த்து, நீங்கள் அஞ்சாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகின்றீர்கள் என எனக்கு தெரியும். அவர் இங்கே இல்லை, அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நீங்கள் விரைந்து சென்று இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என சீடர்களுக்கு கூறுங்கள். உங்களுக்கு முன்பாக அவர் கல்லிலேயாவுக்கு போய்கொண்டிருக்கின்றார். அங்கே நீங்கள் அவரை காண்பீர்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்றார். அவர்களும் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெருமகிழ்ச்சியுற்றவர்களாய் அவருடைய சீடர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். திடீரென இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்புமிக்க சகோதரங்களே, ஆண்டவருடைய உயிர்ப்பின் பெருவிழாவை கொண்டாடுவதற்காக ஆண்டவருடைய சன்னிதானம் இந்த இரவு நாங்கள் ஒன்று கூடி இந்த விழாவை பெருவிழாவாக எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்து உயிர்க்கவில்லை என்றால் எங்கள் விசுவாசம் நம்பிக்கை பொய்யானதென்று பவுல் அடிகளார் சொல்லுவார். இந்த உயிர்ப்பு தான் எங்களுடைய விசுவாச வாழ்வின் மையமாகவும் அச்சாரமாகவும் இருக்கின்றதை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்வோம். கிறிஸ்து உயிர்க்கவில்லை என்றால் கிறிஸ்தவம் தழைத்திருக்காது, கிறிஸ்தவம் தோன்றியிருக்காது. கிறிஸ்து உயிர்ப்பு தான் ஒரு புதிய யுகத்துக்கான வழியை திறந்து வைத்தது என்பதை நாங்கள் அறி ஒவ்வொருவரும் அறிவோம். அன்புமிக்க சகோதரங்களே, உகாண்டாவை மிக கொடூரமாக ஆட்சி செய்த இடியமினை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவனுடைய ஆட்சியிலே மிக கொடூரமான
மனித கொலைகள் எல்லாம் இடம்பெற்றதை அவருடைய வரலாறு சொல்லுகின்றது. அவிதமாக தனக்கு என்னுடைய ஆட்சிக்கு எதிராக இருக்கின்ற எல்லாரையும் அவன் கொலை செய்து கொண்டே வந்தான். அதிலும் முக்கியமாக கிறிஸ்தவர்களை அவன் வெறுத்தான். ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் தன்னுடைய ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுக்கின்றார்கள் என்பதற்காக அவர்களை அவன் வெறுத்தான், அவர்களை துன்புறுத்தினான், அவர்களை சாகடித்தான். இவ்விதமாக அன்றைய காலத்திலே வாழ்ந்த ஒரு போதகர் கிறிஸ்துவை பற்றி, ஆண்டவருடைய உயிர்ப்பை பற்றி அவர்களுக்கு போதித்து கொண்டே இருந்தார். ஒருமுறை அவர் அந்த உயிர்ப்பின் பெருவிழாவிலே ஒரு கால்பந்தாட்ட மைதானத்திலே ஆண்டவருடைய உயிர்ப்பை பற்றி 7000 மக்கள் கூடியிருக்க அவர் அதை பற்றி அவர் கூறிக்கொண்டே இருந்தார். ஆண்டவர் இயேசுவை பற்றியும் அவருடைய உயிர்ப்பை பற்றியும் மக்களுக்கு எடுத்துரைத்து கொண்டிருந்தார். அப்பொழுது இடியமனுடைய அந்த இரகசிய போலீஸார்கள், அவருடைய இரகசிய உளவாளிகள் சென்று அந்த போதகரை கைது செய்தார்கள். அந்த போதித்து கொண்டிருந்த அந்த மறைபோதகரை அவர்கள் இழுத்துக்கொண்டு அந்த அறைக்குள் சென்று நெத்தியிலே துவக்க வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்டார்கள், உன்னுடைய கடைசி ஆசை என்ன? நீ இறக்கப் போகின்றாய், அவை உன்னுடைய ஆசை என்ன என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது அந்த போதகர் சொல்லுகின்றார், நான் ஆண்டவரிலே திருமுழுக்கு பெற்ற பொழுது அவரோடு இறந்திருக்கின்றேன். நான் இறந்தாலும் நான் உயிர் வாழ்வேன், ஆண்டவரோடு உயிர் தழுவேன் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை என்று அவர்களுக்கு அவன் சொன்னான். அந்த போதகர் சொன்னார், அப்பொழுது அவர்கள் உயிர்ப்பா, அது என்ன என்று அவர்கள் கேட்டார்கள். எங்களுடைய சாவுக்கு பின்னாலேயும் உயிர்ப்பு இருக்கின்றது, நாங்கள் மண்ணோடு மண்ணாக செல்வதில்லை, மாறாக நாங்கள் இன்னொரு புதிய வாழ்வுக்காக கடந்து செல்லுகின்றோம் எங்களுடைய உயிர்ப்பின் வழியாக என்று சொல்லி அவர்களுக்கு அவர் அறிவுரை சொல்லுகின்றார். அப்பொழுது அந்த ஐவரும், அவருடைய இரகசிய போலீஸார் ஐவரும் அவர்கள் சற்று இவருடைய பேச்சை கேட்டு அவர்கள் தடுமாறுகின்றார்கள். ஆகவே நாங்களும் அப்படியாக வாழ்ந்தால் எங்களுக்கும் உயிர்ப்பு உண்டா என்று அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது அந்த போதகர் சொன்னார், நிச்சயமாக நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பி அவருடைய நற்செய்தியை நீங்கள் விசுவாசித்து அதன்படி நடந்தீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்களும் இந்த இறப்புக்கு பின்பால் உயிர் வாழ்வீர்கள் என்ற அந்த உண்மையை அவர்களுக்கு அவர் எடுத்துரைத்தார். அப்பொழுது அவர்கள் அவரை சுடாமல் சென்று விட்டார்கள். சென்றுவிட்டு அதை தங்களுடைய அதிகாரியான இடியமனுக்கு அவர்கள் சொல்லுகின்றார்கள். சொல்லுகின்ற பொழுது அந்த இடியமன் கேட்கின்றார், உங்களை நான் மரணத்தை காட்டி அவனை அச்சுறுத்துமாறுதானே சொன்னேன், ஆனால் நீங்கள் அச்சுறுத்தவில்லை, மாறாக மனம் மாறி வந்திருக்கின்றீர்கள் என்று அவரிடம் கேட்டான் அவர்களிடம். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் அவனுக்கு மரணத்தை காட்டி நாங்கள் அச்சுறுத்த பார்த்தோம், ஆனால் அவன் எங்களுக்கு உயிர்ப்பை காட்டி எங்களை மனம் மாற வைத்து விட்டான் என்று சொல்லி அவர்கள் பதில் சொன்னார்களாம். ஆம், அன்புமிக்க சகோதரங்களே, இன்று ஆண்டவருடைய உயிர்ப்பு எங்கள் ஒவ்வொருவருடைய விசுவாச வாழ்வின் உயிர்ப்பாக, எங்களுடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் தருகின்ற ஒன்றாக, ஆண்டவருடைய உயிர்ப்பு எங்களுக்கு வாழ்வு தருகின்ற ஒன்றாக, எங்களுடைய நம்பிக்கைகளுக்கு உயிர் தருகின்ற ஒன்றாக இன்று உயிர்ப்பின் பெருவிழா அமைந்திருக்கின்றது. அன்புமிக்க சகோதரங்களே, இந்த உயிர்ப்பினுடைய பின்னணியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அன்புமிக்க சகோதரங்களே, அந்த பின்னணியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது தான் இந்த உயிர்ப்பினுடைய அவசியம் எவ்வளவுக்கு இருந்தது என்பதை நாங்கள் கண்டுகொள்ளலாம். ஆண்டவர் இயேசு 3 ஆண்டுகளாக சீடர்களோடு அங்கே எல்லா இடமும் போதித்து நன்மைகளை செய்து, புதுமைகளை செய்து, அருளடையாளங்களை செய்து, வல்லமையான போதனைகளை கொடுத்து, அவர் ஒரு புதிய இறைவாக்கினராக, ஒரு அந்த மக்களிடையே அவர்களை மீட்டுக்கொள்ளுகின்ற ஒரு மெசியாவாக அவர் தன்னை இடம் காட்டி கொண்டார். ஆனால் அவிதமாக வல்லமையோடு அவர் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் ஏராளமான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். ஏராளமான மக்கள் அவருடைய போதனையை கேட்டார்கள்.
அவருடைய வாழ்வை கண்டு அவர்கள் மனம் மாறினார்கள். அவருடைய வாயிலிருந்து எழுகின்ற அந்த வார்த்தைகளை கண்டு அவர்கள் புதிய மனிதர்களாக மாறினார்கள். இவ்விதமாக மாறி வல்லமையுள்ள ஒரு போதகராக இவரைப் போல நாங்கள் இறைவாக்கினர் யாரையும் இஸ்ராயேலிடையே கண்டதில்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு, இவர் அதிகாரத்தோடு பேசுகின்றார் என்று சொல்லுகின்ற அளவுக்கு மக்கள் அவருடைய அந்த வாழ்வை கண்டு அவர்கள் வியந்து நின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அன்புமிக்க சகோதரங்களே, அவ்விதமாக வல்லமை பொருந்திய இயேசுவுக்கு நடந்த அவருடைய வாழ்வின் முடிவு பலரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. அந்த அவர் கைது செய்யப்பட்டு 3 நாளிலே அவர் சிலுவை சாவை சந்தித்து கொடூரமான வகையிலே அவர் இறந்து விடுகின்றார். எனவே இந்த வல்லமையோடு வாழ்ந்த இந்த மனிதன், இந்த வல்லமையோடு இந்த எங்கள் மத்தியிலே உலாவி தெரிந்த இந்த மனிதனுடைய வாழ்வு 3 நாளிலே அதுவும் ஒரு கொடூரமான, ஒரு பயங்கரமான, அதாவது ஒரு கொலை குற்றம் செய்தவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு ஈனமான மரணத்தை அவர் சந்தித்து அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருக்கின்றார் என்ற அந்த உண்மை சீடர்களை பெரிதாக அச்சுறுத்தியதை நாங்கள் பார்க்கின்றோம். அதனால் தான் அன்புமிக்க சகோதரங்களே, எவ்வளவு பலமாக அவரோடு மிக நெருக்கமாக இருந்த பேதுருவானவர் கூட அவர் சொல்லுகின்றார், ஆண்டவரை எனக்கு தெரியவே தெரியாது. ஏனென்றால் அந்த மரண பயம் அவர்களை ஆட்கொண்டது. அதிலும் முக்கியமாக அவர் இறந்த பிற்பாடு இவர்கள் தங்களை வெளிக்கொணரவில்லை, தங்களை கிறிஸ்துவினுடைய சீடர்கள் என்று அடையாளம் காட்டவில்லை. ஏனென்றால் இந்த பச்சை மரத்துக்கே இப்படி என்றால் பட்ட மரமாகி எங்களுக்கு என்ன செய்வார்கள் என்று அந்த பயத்தோடும் பீதியோடும் அவர்கள் தங்களை இனங்காட்ட முடியாதவர்களாக, தாங்கள் கிறிஸ்துவினுடைய சீடர்கள் என்று சொல்ல முடியாதவர்களாக, தாங்கள் கிறிஸ்துவினுடைய அவரோடு வாழ்ந்தவர்கள், அவரோடு உண்டவர்கள், குடித்தவர்கள், அவரோடு பல ஆண்டுகளாக இந்த தெருக்களிலே போதித்தவர்கள் என்று சொல்ல முடியாத பயத்திலும் பீதியிலும் அவர்கள் இருந்ததைத்தான் நாங்கள் பார்க்கணும். அவர்கள் ஒளித்திருந்தார்கள், தங்கள் அடையாளம் காட்டவில்லை, பயந்திருந்தார்கள். பயம் அவர்களை ஆழமாக ஆட்கொண்டதன் காரணத்தினால் அவர்கள் தங்களை வெளியே வராமல் அவர்கள் பயந்து ஒதுங்கி இருந்த நேரத்திலே தான் இந்த உயிர்ப்பு நிகழ்கின்றது. அன்புமிக்க சோரங்களே, அந்த பெண்கள் ஓடி வந்து அவர்கள் கொடுத்த அந்த செய்தி அவர்களுக்கு பெரும் மீண்டும் ஒரு புத்தியினை அவர்களுக்கு அளித்தது. ஓடுகின்றார்கள், கல்லறையை பார்க்கின்றார்கள். கல்லறை வெறுமையாக இருக்கின்றது, அவரை சுற்றி இருந்த துண்டு மாத்திரம் அங்கே கிடக்கின்றது. இதுதான் சீடர்கள் கண்டது. ஆனால் அவர்கள் ஆண்டவர் சொன்னது போல, தான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று சொன்னது போல, அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற அந்த நம்பிக்கையினால் அவர்கள் மீண்டும் புதிய மனிதர்களாக மாறினார்கள். யாருக்கு பயந்தார்களோ, யாருக்கு அஞ்சினார்களோ, யாருடைய பேரை சொல்ல அவர்கள் பயந்து ஒதுங்கினார்களோ, அவரை பற்றி அவர்கள் பேச ஆரம்பிக்கின்றார்கள். புதிய மனிதர்களாக, பயந்த மனிதர்கள், இன்று வீரமிக்க மனிதர்களாக அவர்கள் ஆண்டவருடைய உயிர்ப்பை எடுத்துரைக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புமிக்க சகோதரங்களே, இதுதான் அந்த உயிர்ப்பு அவர்களுக்கு கொடுத்த பெரும் உயிர். அவர்களுடைய இறந்து போயிருக்கின்ற அந்த சீடர்கள் மனதிலே மீண்டுமாக ஒரு புத்துயிரை கொடுத்து அவர்கள் புதிய வாழ்வு வாழ, புதிய பணிய பயணத்தை மேற்கொள்ள, தன்னுடைய சீடத்துவத்தை அவர்கள் முழுமையாக வாழ, அவர்கள் இயேசு என்ற நாமத்தை அறிக்கையிட இந்த அவர்களுக்கு ஆற்றலும் வல்லமையும் எல்லாம் கொடுத்தது இந்த உயிர்ப்பு தான். ஆகவே தான் அன்புமிக்க சகோதரங்களே, இந்த சீடர்கள் புறப்படுகின்றார்கள், ஆண்டவரை பற்றி, அவருடைய உயிர்ப்பை பற்றி அறிக்கையிடுகின்றார்கள். அன்புமிக்க சகோதரங்களே, இன்று ஆண்டவருடைய உயிர்ப்பின் பெருவிழாவை கொண்டாட வந்திருக்கின்ற நாங்கள் அடையாள முறையில் இந்த விழாவை நாங்கள் கொண்டாடினாலும் இன்று எங்களுக்குள்ளே ஏராளமான உயிர்ப்புகள் தேவைப்படுகின்றது. இன்று அன்று சீடர்களுக்கு அவ்விதமான சூழ்நிலையிலே இந்த உயிர்ப்பு தேவைப்பட்டது போல, இன்று எங்களுடைய கிறிஸ்தவம் வாழ்விலும் இன்றைக்கு இந்த உயிர்ப்பு எங்களுக்கு மிக அவசியமாக இருக்கின்றது. இன்று எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் பல கட்டங்களிலே எங்களுடைய வாழ்வு நகர்ந்து கொண்டு செல்லுகின்ற, எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் இழந்து போகின்ற ஒரு சூழ்நிலைகளிலே, எங்களுடைய நம்பிக்கைகளிலே நாங்கள் தளர்ந்து போகின்ற சூழ்நிலைகளிலே, எங்களுடைய நம்பிக்கையும் வாழ்விலே நாங்கள் பிளவுபட்டு கொண்டிருக்கிற நேரத்திலே, இந்த கடவுளை பற்றிய அவருடைய உண்மைகளை பற்றி அறியாது தெரியாது நாங்கள் வாழ்ந்து ஒரு பேரளவிலே கிறிஸ்தவர்களாக வாழுகின்ற எங்களுடைய இந்த வாழ்வின் நிலைகளிலே ஆண்டவருடைய உயிர்ப்பு நிச்சயமாக எங்களுக்கு தேவைப்படுகின்றது. நாங்கள் ஆண்டவர் உயிரோடு இருக்கின்றார், அவர் நம்பிக்கையை தருகின்ற ஆண்டவராக
எங்களை எப்பொழுதும் வழிநடத்துகின்ற ஆண்டவராக, நான் உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று சொல்லி தன்னுடைய உடனிருப்பை தன்னுடைய உயிர்ப்பின் ஊடாக எங்களுக்கு வெளிப்படுத்தி, நாங்கள் எங்களுடைய விசுவாசத்திலே எழுச்சி பெறவும் எங்களுடைய விசுவாசத்திலே மீண்டும் புதிய மனிதர்களாக எழவும் ஆண்டவர் என்று எங்களை இந்த நாளிலே சிறப்பாக அழைத்து நிற்கின்றார் அன்புமிக்க சகோதரங்களே. அது மாத்திரமல்ல, இன்று எங்களுடைய கல்லறைகளை நாங்கள் கண்டுகொள்ள ஆண்டவர் எங்களை அழைக்கின்றார். இன்று எங்களுடைய வாழ்வு பல கல்லறைகளுக்குள்ளே சென்று விட்டன. எங்களுடைய சுயநலங்களினாலும் எங்களுடைய இந்த உலகத்தினுடைய போக்குகளினாலும் இந்த உலகத்தினுடைய வாழ்வின் வாழ்விலே அதிக தீவிர விருப்பம் கொண்டதனாலும் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை கல்லறைகளாக மாறிவிட்டன. ஆகவே இந்த கல்லறைகளை தேடி கண்டு செல்லவன் எவ்வாறு இந்த மகதலால் மரியாலும் இந்த மற்ற மரியாலும் சென்று ஆண்டவரை தேடி அந்த கல்லறைக்கு சென்றது போல, இன்று நாங்கள் எல்லாரும் கல்லறைகளை எங்களுக்கு நாங்கள் கட்டி வைத்திருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கை கல்லறையாக இருக்கின்றது. ஆகவே இந்த கல்லறையை நாங்கள் தேடிச் செல்ல வேண்டும். தேடிச் சென்று அந்த கல்லறையில் இருந்து நாங்கள் மீண்டும் உயிர் வர வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எங்களுக்கு சொல்ல விரும்புகின்றார் அன்புமிக்க சகோதரங்களே. இன்று எங்களுடைய சுயநலங்களாலும் உறவற்ற வாழ்க்கையாலும் மற்றவர்களை எதிர்க்க மற்றவர்களை பழிவாங்குகின்ற எண்ணங்களாலும் இன்னும் பல்வேறு கோபதாபங்களாலும் பல்வேறு நிலைகளிலே இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை கல்லறை போல அடங்கி கொண்டே இருக்கின்றது அன்புமிக்க சகோதரங்களே. ஆண்டவருடைய உயிர்ப்புக்கும் எங்களுடைய வாழ்வுக்கும் ஒரு சம்பந்தமில்லாத ஒரு வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டு செல்லுகின்றது. ஆகவே இந்த உயிர்ப்பின் வழியாக இந்த கடந்த 40 நாட்களாக பல்வேறு விதமான சபதவங்களும் ஈகைகளும் பலவிதமான உறுத்தல்களையும் செய்து கொண்ட நாங்கள் அந்த அனைத்தும் எங்களுக்கு வீண் போகாது. நாங்கள் இந்த கட்டியிருக்கின்ற இந்த கல்லறைகளில் இருந்து வெளியே நாங்கள் வரவேணும். வெளியே வந்தால்தான் நாங்கள் அந்த ஆண்டவருடைய உயிர்ப்பை நாங்கள் கண்டுகொள்ளலாம். இன்றைக்கு நாங்கள் கல்லறை மேல் கல்லறைகளை கட்டி எங்களுடைய வாழ்வை ஒரு குட்டிச்சுவராக்கி வச்சிருக்கின்றோம். எனவே அன்புமிக்க சகோதரங்கள், இன்றைய நாளிலே ஆண்டவர் அந்த கல்லறைகளிலிருந்து நாங்களும் வெளிவர வேண்டும் என்று விரும்புகின்றார். வெளிவந்து தன்னுடைய உயிர்ப்பை காண வேண்டும் என்று ஆண்டவர் எங்களுக்கு விரும்புகின்றார் அன்புமிக்க சகோதரங்களே. ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும், அது என்னுடைய தனிப்பட்ட வாழ்வாக இருந்தால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வு, ஒவ்வொருவரும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே நான் எதை எங்கு என்னுடைய வாழ்வு இருக்கின்றது, எப்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், இந்த கிறிஸ்தவத்தை இந்த கத்தோலிக்கத்தை நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று ஒவ்வொருவரும் ஆழமாக எங்களுக்குள்ளே கேட்டு அந்த புதிய மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டும். புதிய மனிதர்களாக நாங்கள் ஆண்டவருக்காக ஆண்டவருடைய நற்செய்தியை வாழுகின்றவர்களாகவும் பறைசாற்றுகின்றவர்களாகவும் நாங்கள் வாழ வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நாளிலே இறைவன் எங்களுக்கு இந்த உயிர்ப்பின் பெருவிழா ஊடாக எங்களுக்கு தர விரும்புகின்றார் அன்புமிக்க சகோதரங்களே. ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உயிர்ப்பின் பெருவிழாவிலே மகிழ்கின்ற அதே நேரத்தில் புதிய மனிதர்களாக நாங்கள் ஆண்டவருக்குள்ளே வாழுவோம். ஆண்டவரை எங்களுடைய உயிர்த்த ஆண்டவராக நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வை நாங்கள் ஒரு வளமிக்க வாழ்வாக வாழுவோம். ரெண்டும் எங்களுடைய வாழ்வு வெறும் பேரளவிலே வாழப்படுகின்ற வாழ்வாக இல்லாமல் உண்மையாகவே ஆண்டவருக்காக சீடர்களைப் போல வாழ்ந்த வாழ்வாக வாழ வரங்கேட்டு தொடர்கின்ற வழிபாடுகளிலே நாங்கள் பங்கெடுத்துக் கொள்வோம். அன்புமிக்க சகோதரங்களை, இப்பொழுது நாங்கள் எங்களுடைய தேவைகளில் பயன்படுத்தப்படுகின்ற தண்ணீருக்கு ஆசி வழங்க நாங்கள் இறைவனை நாங்கள் மன்றாடி கொள்வோம். அதோடு எங்களுடைய திருமுழுக்கு வாக்குறுதிகளையும் நாங்கள் புதுப்பித்துக் கொள்வோம். தண்ணீர் கடவுளுடைய கொடைகளில் முதன்மையானது. உலகம் உண்டாவதற்கு முன் தண்ணீர் தான் எங்கும் நிறைந்திருந்தது. இந்த தண்ணீரின் தன்மைகள் பலன்கள் கணக்கற்றவை. யோர்தான் ஆற்றிலே இயேசுவை ஆவியால் அபிஷேகம் செய்வதற்கு தண்ணீர் தேவைப்பட்டது. இன்றும் நாம் புனிதம் அடைவதற்கு புதுப்படைப்பாவதற்கு திருமுழுக்கு தண்ணீர் தேவைப்படுகின்றது. ஆகவே இப்போது குருவானவர் இந்த தண்ணீரை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துகிறார். எல்லோரும் எழுந்து நிலுங்கள்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமணுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் படைப்பு பொருளான இத்தண்ணீரை கனிவுடன் ஆசி வழங்க நம் ஆண்டவராகிய நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோம். நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க அவர் நம்மை புதுப்பிப்பாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, புனிதமிக்க இரவில் கண் விழித்து காத்திருக்கும் மக்களுடன் கனிவாய் தங்கியருளும். வியத்தகு முறையில் எங்களை படைத்தீரெனவும் அதிலும் வியத்தகு முறையில் எங்களை மீட்டுள்ளீரெனவும் நினைவு கூறும் எங்களுக்காக இத்தண்ணீர் மீது உமது ஆசியை கனிவுடன் பொழிந்தருளும். ஏனெனில் நிலத்தை வளப்படுத்தவும் எங்கள் உடலுக்கு புத்துணர்வும் தூய்மையும் தரவும் இத்தண்ணீரை படைத்தீர். உமது இரக்கத்தின் கருவியாகவும் இத்தண்ணீரை அமைத்தீர். எவ்வாறெனில் தண்ணீரின் வழியாக உம்மக்களின் அடிமைத்தன்மையை அகற்றினீர். பால நிலத்தில் அவர்களது தாகத்தை தணித்தீர். அதன் வழியாக மனித இனத்தோடு நீர் செய்திருந்த புதிய உடன்படிக்கையை இறைவாக்கினர் முன்னறிவித்தனர். இறுதியாக ஜோர்தானில் கிறிஸ்து புனிதமாக்கிய தண்ணீரின் வழியாக பாவக்கரை படிந்த எங்கள் மனித இயல்பை புது புறப்பளிக்கும் திருமுழுக்கினால் கழுவி புதுப்பித்தீ. ஆகவே நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு நினைவாக இத்தண்ணீர் இருப்பதாக பாஸ்கா பெருவிழாவில் திருமுழுக்கு பெற்ற எங்கள் சகோதர சகோதரிகளோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து பெருமகிழ்ச்சி கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகின்றோம். திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்தல். அனைவரும் மெழுகுதிரிகளை பற்ற வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு மகத்துவம் மிக்க நேரம். திருமுழுக்கின் போது நமது ஞான பெற்றோர்கள் நமக்கு பதிலாக வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். இப்போது அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நாமே புதுப்பித்துக் கொள்வோம். உயிர்த்த இயேசுவின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ள வேண்டுமானால் இறைவனுக்கு எதிராக உள்ள தீய சக்திகளை விட்டுவிடுகிறேன் என்றும் கடவுளின் வழிபாட்டினையும் வழிகாட்டுதலையும் ஏற்றுக்கொள்கிறேன் என்றும் பதிலளிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கா மரணங்கள் வழியாக நாம் புது வாழ்வு பெற்று கிறிஸ்துவோடு வாழுமாறு புனித திருமுழுக்கில் நாம் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டுள்ளோம். ஆகவே தவக்கால செயல்பாடுகள் முடிவடைந்திருக்கும் வேளையில் சாத்தானையும் அதன் செயல்களையும் விட்டுவிடுவதாகவும் புனித கத்தோலிக்க திரு அவையின் இறைவனுக்கு ஊழியம் புரிவதாகவும் முன்பு திருமுழுக்கின் போது நாம் கொடுத்த வாக்குறுதிகளை இப்பொழுது புதுப்பிப்போம். கடவுளின் பிள்ளைகளுக்குரிய உரிமையுடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டுவிடுவீர்களாம். பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தாமல் இருக்க நீங்கள் தீய கவர்ச்சிகளை விட்டுவிடுவீர்களாம். பாவத்துக்கு காரணம் தலைவனுமாகிய சாத்தானை விட்டுவிடுவீர்களாம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறீர்களாம். அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியானவர் என்று பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு பிறந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்து தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருப்பவருமாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களாம். தூயாவியாரையும் புனித கத்தோலிக்க திருகவையும் புனிதருடைய சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகின்றீர்களாம். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் நீரினாலும் தூயாவியினாலும்
நமக்கு புதுப்புறப்பளித்து பாவ மன்னிப்பு வழங்கியவரும் எல்லாம் வல்ல தந்தையுமாகிய கடவுளே, தமது அருளால் நாம் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் நம்மை பாதுகாப்பாராக. ஆமீன். உயிர்த்தாண்டவர் எங்களோடு என்றென்றும் வாழ்கின்றார் என்ற நம்பிக்கையிலே எங்களுடைய தேவைகளை நாங்கள் ஆண்டவரிடம் எடுத்து சொல்லி மன்றாடுவோம். திரு அவையின் தலைவரே இறைவா, எம் தாய் திரு அவைக்காக உம்மிடம் வேண்டுகின்றோம். எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் அனைவரும் உமது உயிர்ப்பின் சாட்சிகளாக வாழவும், அவர்கள் எதிர்கொள்கின்ற சவால்களை வெற்றி கொண்டு அவர்களின் பணிகளை நிறைவாக புரிந்திட தேவையான ஆசிரை பொழிந்திட வேண்டுமென்று இறைவாவும்மை மன்றாடுகின்றோம். Thank you.
தேவா, நீர் சாவினை வென்று பாவத்தை அழித்து இருளை அகற்றி வெற்றி வீரராய் உயிர்த்தது போல, நாங்களும் எங்கள் வாழ்வில் ஏற்படுகின்ற சோதனைகளில் வெற்றி பெற்று உயிர்ப்பின் மக்களாய் வாழ, உம் வழியில் வெற்றி நடை போட தேவையான வரமருள இறைவா, உம்மை மன்றாடுகின்றோ. பிறப்பிடமே இறைவா, இஸ்ரவேல் மக்கள் வேதனைகளையும் இன்னல்களையும் கடந்து பாஸ்கா விழாவை கொண்டாடியது போல, உமது உடலாகிய எம் திருச்சபையும் அனைத்து எதிர்ப்புகளையும் முரண்பாடுகளையும் கடந்து இந்த உயிர்ப்பின் விழாவினை கொண்டாடியதும் பாஸ்கா விழாவின் கனிகளை நிரம்ப பெற்று வாழ்ந்திடவும் வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகின்றோ. வாழ்வின் வள்ளலே, பல்வேறு பிரச்சனைகளால் அல்லல் படும் எம் நாட்டிற்காக வேண்டுகின்றோம். எம் நாட்டு மக்கள் உண்மையான விடுதலை பெறவும் எம் நாட்டு தலைவர்கள் சிறப்பாகவும் நேர்மையான முறையில் மக்களை வழி நடத்தவும் வேண்டிய ஞானத்தை தர இறைவா, உம்மை மன்றாடுகின்றோ. அணிந்துள்ளவரான தந்தையே இறைவா, மெனித மாண்பை மதிக்கின்ற மனப்பக்குவத்தையும் நல்லெண்ணத்தையும் அனைத்து தலைவர்களிடமும் உருவாக்கி அவர்கள் அமைதியின் கருவியாய் செயற்பட அவர்களை வழிநடத்தியறல வேண்டுமென்று இறைவா, உம்மை மன்றாடுகின்றோ. சொந்த கருத்துகளுக்காக சிறுநேர மௌனமாக மன்றாடிக்கொள்வோம். அன்பு தந்தை இறைவா, உம்முடைய உயிர்ப்பின் பெருவிழாவை நாங்கள் கொண்டாட நீர் எங்களை அழைத்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். உம்முடைய உயிர்ப்பின் நம்பிக்கை கொண்டவர்களாக நாங்களும் உம்முடைய உயிர்ப்புக்கு எப்பொழுதும் சான்று பகர்ந்து வாழுகின்ற மக்களாக இருக்க எங்களை வழிநடத்தி செல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். Thank you.
தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள்.
ஆண்டவரையும் மக்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளோடு இவர்களுடைய மன்றாட்டுக்களை மேற்றருள் உம்மை வேண்டுகின்றோம். பாஸ்கா மரணிகளால் தொடங்க பெற்றவை உமது செயலாற்றலால் எங்களுக்கு நிலைவாழ்வினர் மருந்தாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம்மறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான இவ் நாளில் மெய்யாகவே உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான சமரி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தரனை வரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது, தூயவர் உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் மறைமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுணவாக. அவர் பணித்தவாறே மறைநிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை அடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடம்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரையும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரின் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கிழமை மன்றாடுகின்றோம். இப்பலி நானின் உலங்கனிய திருவிழமானீர் இமாறுமுடைய திருமகனின் திருவுடல் திருத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூயாவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மகால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கனியும் கடவுளும் தாயுமான மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திரு தூதர்கள் மாட்சிமிகு மறைசாட்சிகள் எங்கள் பாதுகாவலராகிய புனித நீக்கலார் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையவராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே எங்களை மூடோ பிரவாக்குமிப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் அது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆய ஜஸ்டினான பிரகாசம் ஏனைய ஆயர்கள் திருநிலையினரும் மக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன்னிக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் சவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தை எங்கும் சென்றிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு வந்தவராக வாழ்ந்து விலக விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடது ஆட்சியால் என்றும் நிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எது நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றே. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் எப்பொழுதும் நாங்கள் ஆண்டு உயிர்த்தாண்டவருடைய சாட்சிகளாக எங்களுடைய வாழ்விலே திகழ வரங்கேட்டு ஒரே குடும்பமாக மன்றாடுவோம். தூயரே
உமது திருவிழம் பின்புலகில் ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை என்று ஆடுகின்றோம். உமது இரக்கத்தின் நோவியாக நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்களது நோக்கி இருக்கும் பெரும்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவாவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவருடைய அமைதியை நாங்கள் அருகில் இருப்பவரோடு பகிர்ந்து கொள்வோம். இதோம் இறைவனின் சமர், இவரே சாவை வென்று உயிர்த்தெழுந்த ஆண்டவர், இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்று நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறளும். என் மனதில் என்
கொள்ளவா. பாவம் செய்யும் போது தடுத்து நிறுத்தவா, பயந்து ஒழியும் போது பாதுகாக்கவா. வீட்பின் பெருமிழாவை மகிழ்வோடு
கொண்டாடி மகிழ்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஈஸ்டர் நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்பின் நம்பிக்கை உங்களுடைய வாழ்விலே எப்பொழுதும் நிலைத்திருந்து வாழ்வின் எல்லா நிலைகளிலும் உங்களை ஆண்டவர் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாழ்த்துகின்றோம். நன்றி கூறி சபிப்போமாக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவி எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு பாஸ்கால் அடையாளங்களால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஒரே ஆசிரியருக்கு தலைவனும் எல்லாம் வல்ல இறைவனும் இன்றைய பாஸ்கா பெருமிழாவின் கொண்டாட்டத்தால் உங்களுக்கு ஆசி வழங்கி பாவத்தின் தாக்குதல் அனைத்திலிருந்தும் இரக்கமுடன் காப்பாராக. அவருடைய ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு உங்களை தகுதி பெறச் செய்த இறைவன் அழியா வாழ்வின் கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. ஆண்டவருடைய பாடுகளின் நாட்களுக்கு பின் பாஸ்கா விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நீங்கள் முடிவெற்ற விண்ணக பாஸ்கா விழாவுக்கு அக்களிப்புடன் அவரது அருளால் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. திருப்பலி நிறைவரைத்து அல்லேலூயா அல்லேலூயா. ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.